நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் முதல் இன்னிங்ஸ்ல இந்திய அணி 31.2 ஓவர்கள்ல வெறும் 46 ரன்களை மட்டுமே சேர்த்தது. ஆல் அவுட்டுமே ஆனாங்க. ரிஷப் பண்ட் 20, யஷஸ்வி ஜெய்ஷ்வால் 13 ஆகியோர் மட்டுமே இரட்டை இலக்கு ரன்களை அடிச்சாங்க. இதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸ்கள்ல களமிறங்கி உள்ள நியூசிலாந்து அணியில ஓபனர் டிவான் கான்வே 91, வில் யங் 33 ஓரளவிற்கு ரன்களை சேர்த்தாங்க. கேப்டன் டாம் லத்தம் 15, டேரன் மிட்சல் 18, டாம் 5, கிளென் பிளேட்ஸ் 14 போன்றவர்கள் பெரிய ஸ்கோரை அடிக்கல. இறுதி கட்டத்தில் ரச்சின் ரவீந்திரா 134, டிம் சவுதி 65 ஆகியோர் தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டதால நியூசிலாந்து அணியானது 356 ரன்களை மெகா இலக்காக வச்சாங்க. அடும் பின்னடைவுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா 52, விராட் கோலி 70, சர்பராஸ் கான் 150, ரிஷப் பண்ட் 99 ஆகியோர் அதிரடியாக விளையாடியதால இந்திய அணி பாத்தீங்கன்னா 433 அப்படின்ற நல்ல நிலையில இருந்தது. இந்த நிலையில யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்டாக அடுத்து வந்த கே எல் ராகுல் 12, ரவீந்திர ஜடேஜா 5, ரவிச்சந்திரன் அஸ்வின் 15 போன்றவர்கள் மோசமாக சொதப்பியதால இறுதியில இந்திய அணி 462 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி நியூசிலாந்துக்கு 107 ரன்களை இலக்காக நிர்ணயம் பண்ணாங்க. இந்த நிலையில ஐந்தாவது நாள்ல பிட்ச் வேகத்திற்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டுள்ளதால பும்ரா மற்றும் சிராஜ் ஆகியோர் தொடர்ந்து அபாரமாக பந்து வீச வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா முதல் ஓவரிலேயே பும்ரா அவர்கள் டாம் லத்தம் அவர்களை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து டிவான் கான்வே 17, வில்லியன் 45, ரச்சின் ரவீந்திரா 39 ஆகியோர் சிறப்பாக செயல்பட்டதால நியூசிலாந்து அணி தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸ்கள்ல 107 ரன்களை சேர்த்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்றது. இந்த நிலையில இந்த போட்டி முடிந்த பிறகு நடைபெற்ற அணி மீட்டிங்ல பேசிய கௌதம் கம்பீர் அவர்கள் இரண்டாவது இன்னிங்ஸ்ல பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்துமே அதுல கே எல் ராகுல் சிறப்பாக செயல்படல, சர்பராஸ் கான் ரிஷப் பண்ட் போன பிறகு கே எல் ராகுலுமே பெரிய ஸ்கோர் அடுத்திருக்க வேண்டும், அப்படி அடுத்திருந்தால் இந்தியாவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும், இது மிகப்பெரிய தவறு, மற்றபடி முதல் இன்னிங்ஸ்ல அவ்வளவு பெரிய பின்னடைவு பெற்று இறுதி வரை போராடியது நம்முடைய வலிமையை காட்டுது, அடுத்த ரெண்டு டெஸ்ட் நம்ம யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு மோட்டிவேஷனலாக பேசியிருக்காரு. சோ இவர் பேசிய இந்த வார்த்தைகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.